ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் ஃபைவ்ல இருக்கிற எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறது அண்ட் அவங்களுக்கான அந்த அதிகாரத்தை கொடுக்கறது தான் வந்து ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட். எங்கெல்லாம் வந்து இந்த விஷயம் லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஸோ மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இன்றைக்கும் விமன்ஸ் இருக்காங்க. சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சமூக வேறுபாடு வந்து இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. அவங்க பலதரப்பட்ட விஷயங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அதை ஆக்குபேஷன் வேலைவாய்ப்புகள் மூலமா வந்து அந்த ப்ரியாரிட்டி அவங்க லாஸ் பண்ற சிச்சுவேஷன் வருது. சில இடத்துல எல்லாம் வந்து இன்னமுமே ஈவன் இந்தியாலேயே எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் பெண்களுக்கு கிடைக்காத நிலைமையில வந்து இருக்க தான் செய்யுது. அந்த சிச்சுவேஷனை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வெறும் எஜுகேஷன்ல மட்டும் இல்லாம காஸ்ட், கிரீட், ரிலீஜியன். ஸோ ஒரு பர்டிகுலர் காஸ்ட்ல இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இன்னைக்கு நிலைமையிலையும் நிறைய கம்யூனிட்டி ரொம்ப டாமினண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்ல தான் செய்யும். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற விஷயம் பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறப்ப அவங்க வந்து எந்தெந்த இடத்துலலாம் மேலோங்கி வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் சைட், எக்கனாமிக் சைட், அவங்க ஈவன் ஹெல்த் ஆஸ்பெக்ட், இது எல்லாத்துலேயுமே மேல்நோக்கி வர்றப்ப நிறைய வித்தியாசங்களை கண்ட்ரி ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது ஃபீமேல் எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப குளோபலி, அதாவது வேர்ல்டு வைடாகவே வந்து 63% இல்லிட்ரேட்டாக வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்ட்டு வர்றப்ப அரசியல்லாம் வந்து பெண்கள் நிறைய கலந்துக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருந்தாலும் 50-50 அப்படின்ற ரேஷியோவில் யாருமே இல்லை. ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் கிடைக்கிறப்ப இதில் எல்லாம் அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அண்ட் லேட்டர் மேரேஜ் குளோபலி, அதாவது டெவலப்டு சாரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/3 மூணில் ஒருத்தவங்க வந்து பிலோ 18 வந்து கல்யாணம் பண்ணுறதா ஒரு சர்வே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் மாறுது. அண்ட் அவங்க உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது வேறு மாதிரி, அவங்களோட அந்த பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப ஒரு ஏதோ ஒரு விமன், ஒரு கேர்ளுக்கு வந்து பிரைமரி எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறப்ப அவங்களோட வாழ்க்கையில் லேட்டராக 20% இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. அண்ட் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நம்ம கண்ட்ரியில் வந்து பெண்களும் சேர்ந்து அவங்க எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கான வேலைவாய்ப்போ இல்லை சுய வேலையோ அவங்க வந்து உருவாக்கிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜிடிபி அரவுண்ட் 3% ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10% விமன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கிடைச்சது அப்படின்னா ஜிடிபியில் 3% அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் ரொம்ப முக்கியமாக வந்து வறுமையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஸோ ஏர்னிங் மெம்பர் ஆகிடுறாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அந்த இடத்துல பாவர்ட்டி அப்படின்ற விஷயம் வந்து குறைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேல் எஜுகேஷன் அப்படின்றது மஸ்ட்டாக இருக்கணுன்றாங்க. லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இதில் 1951 இருந்து 2011 சர்வே வரைக்கும் ஸோ லிட்ரஸி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி செக்ரிகேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் ஃபீமேல்ஸ் வந்து எவ்வளோ, மேல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லிட்ரேட்டாக இருக்காங்க, ஃபீமேல் இது எவ்வளோ பர்சன்டேஜ் லிட்ரேட்டாக இருக்காங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1951 2011 பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபீமேல் அண்ட் மேல் அப்படின்ற விஷயம் வந்து நிறையவே ரேஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு 82% வந்து மேல் வந்து படித்தவங்க இருக்காங்க அப்படின்னா அரவுண்ட் 65% ஃபீமேலும் படித்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. இருந்தாலும் இன்னமுமே வந்து 80 இவங்க இருக்காங்கன்னா இவங்களும் 80 அப்படின்னு வந்தால் தானே அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ 50-50 அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்காக இன்னமுமே நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய விஷயம் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப விமன் எம்பவர்மெண்ட் ஆன் எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு லேக் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இவங்க அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத லேட்டராக பார்க்கலாம். மென்னோட கம்பேர் பண்ணுறப்ப விமன்ஸ் தான் வந்து நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டாக இன்றைக்கும் இருக்காங்க. அண்ட் குளோபலி வேர்ல்டு வைடாக பார்த்தோன்னா வந்து மென்னோட கம்பேர் பண்ணுறப்ப விமனோட பே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் விமன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறனால அவங்க நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து அதிக அளவில் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் மேலே ஏறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஸோ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதில் மென்னோட கம்பேர் பண்ணுறப்ப விமன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அங்கே நிறைய ட்ராபேக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து எக்கனாமி அப்படின்ற விஷயம் இதனால லாஸ் ஆகுது. ஸோ இதே விஷயம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்ற விஷயம் இருக்கிறப்ப ஸோ விமன்ஸ் ரைட் கிடச்சிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்இக்வாலிட்டின்ற விஷயங்கள்லாம் இருக்காது, ஜெண்டர் ஈக்வாலிட்டியாக அது மாறிடும். அண்ட் ஒரு விமன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே எக்கானமி அப்படின்ற விஷயத்தில் அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் பண்ணுறப்போ வந்து அவங்க வீட்டோட பொருளாதாரம் மட்டும் இல்லை நாட்டுக்கான பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்கானமி அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். எந்த விமன் ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார், ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ளார இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முத விமன்ஸ் யாரை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதிலிருந்து ஒன் மார்க் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் 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 நல்லா பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்போது வந்து முத முத இந்த பெண்களில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் காங்கிரஸோட பிரசிடெண்டாக யார் இருந்தாங்கன்னா அன்னி பெசன்ட் இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் விமன் சீஃப் மினிஸ்டர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ சுஜிதா கிருப்லானி அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அண்ட் டிஜிபி யாருன்னு பார்த்தோம்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது வந்து வெரி ரீசெண்டாக நடந்த விஷயம்தான். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அண்ட் எகெயின் ஃபஸ்ட்டு விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நிர்மலா சீதாராமன் தான் இருந்திருக்காங்க. இது வந்து முதல் பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாங்க விமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்திரா காந்தி, ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் வந்து கிரண் பேடி. இதில் நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டதாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரண் பேடி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கலோக்கியலாக பேசுகிறப்பையே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்திரா காந்தி கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இப்போ ப்ரெசென்ட் விஷயம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப டீடியஸான விஷயங்கள்லாம் இல்லை, ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷனாக முத முத மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறினவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க. இது எந்த இயரில் நடந்ததுன்னா 1984 நடந்திருக்கு. அருந்ததி ராய் அப்படின்றவங்க வந்து நோபல் ப்ரைஸ் சாரி அவங்களுக்கு வந்து புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது கிடச்சிருந்திருக்கு. எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1997 வந்து கிடச்சிருந்துருக்கு. இந்த அருந்ததி ராய் அப்படின்றவங்க வந்து ஒரு நிறைய ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து அவங்க குரல் கொடுத்த ஒருத்தவங்களாக இருக்காங்க. நிறைய ஃபெமினிசம் பேசுகிற ஒரு ஃபீமேலில் இவங்களும் ஒருத்தவங்களா கன்சிடர் பண்ணுறாங்க. விமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பிரதிபா பாட்டில் அண்ட் 2007 வந்து இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு விமன் லோக்சபா ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தோம்னா மீரா குமார். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து விமன் ஜட்ஜி யார் இருந்திருக்காங்கன்னா மீரா சாஹிப் ஃபாத்திமா பிவி அப்படின்றவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு விமன் அந்த கேண்டிடேட்டாக இருந்திருக்காங்க. இதிலேருந்து ஒன் மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாபிக் தான், அதனால வந்து நீங்கள் இதுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.